சொல்றேன். ஏ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியா இருங்கடா, நொய் நொய் நொயின்னு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஃபேமஸான வக்கீல் அந்த காலத்துல இருந்தாதுரா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இருந்தப்போ வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ஃபேமஸான வக்கீல் இருந்தார். சரியா, வக்கீல்னா யாரும் தெரியுமா? லாயர்னா யாரும் தெரியுமா? லாயர்னா வாதாடுறவங்க. வக்கீலுங்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து இந்த கோர்ட்லலாம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஜட்ஜு வந்திருப்பாரு. ஏற்கனவே நம்ம பால்காரர் கதையில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். வெண்ணெய் ஒரு பக்கம் ஞாபகம் இருக்கா? அதே தான். அதே மாதிரி கேள்றா, அந்த பால்கார் கதையில் ஜட்ஜு இருப்பார், அவரே ரெண்டு பக்கமும் கேட்பார். பட் யூஸ்வலாக வந்து எப்படி இருப்புக்குன்னா, கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் இருப்பாங்க, ரெண்டு பக்கமும் ரெண்டு லாயர் இருப்பாங்க. ஸோ அந்த வக்கீல் பேர் வந்து, அவர் வந்து நம்ம தஞ்சாவூரில் பிறந்தவர், ரொம்ப ஐயர். அவர் பேர் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி. அவரோட திறமைக்கு ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து வெள்ளைக்காரங்க காலத்தில், அதாவது பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தப்போ, பிரிட்டிஷ்காரங்களை தவிர யாருமே குதிரை வண்டியில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்துச்சு. குதிரை வண்டி திரும்பல, குதிரை வந்து வண்டியை டொக்கு டொக்கு டொக்குன்னு இழுத்துட்டு போவோம், சேரியட்டு ரதம். ஸோ இந்த குதிரை வண்டி வந்து வெள்ளைக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் போகணும். ஆமாம், தேர் மாதிரி. ஆமா, அது வந்து அப்படி ஒரு ரூல் இருந்துச்சு. அப்போ வந்து இந்தியாக்காரங்களிலையும் சில பணக்காரங்க இருந்தாங்க. அதில் ஒரு ஜமீன்தார் இருந்தாராம். அந்த ஜமீன்தார் வந்து ஒரு நாள் குதிரை வண்டியில் போயிட்டார். இதை வந்து யாரோ பார்த்துட்டு வந்து போய் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி பிரிட்டிஷ்காரங்க ஜமீன்தாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஜமீன்தார் வந்து ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு வழக்கு அன்னைக்கு அவரை கூட்டிகிட்டு வராங்க கோர்ட்டுக்கு. சரி, இப்போ வந்து ஜமீன்தார் வந்து அல்லாடி கிருஷ்ணமூர்த்தியை வந்து அவருக்காக வாதாடுறதுக்காக, அவர் சார்பாக இவன் சொன்னால சொல்லிட்டு சொன்னால பிளாட்டிஃப் அண்ட் டிஃபண்டன்ட். பிளாட்டிஃப் வந்து இப்போ குற்றம் செஞ்சவருன்னு சொல்கிறது வந்து ஜமீன்தார். நான் ஜமீன்தாருக்காக வாதாட போடுறது அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி. அந்த பக்கம் டிஃபண்டன்ட் வந்து இது வந்து அரசு தரப்பு வக்கீல், அவங்க வந்து இவர் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பாங்க. ஸோ வழக்கு கோர்ட்டுக்கு வருது. அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஜமீன்தாருக்காக ஆஜராகி அவர் வந்து சொல்கிறாரு ஜட்ஜுக்கிட்ட, மைலார்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள்ல மைலார்டு அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த ஜமீன்தார் போன அந்த குதிரை வண்டியவும் அது அந்த குதிரையவும் மட்டும் நீங்கள் பார்க்கணும் ராஜ் மைலார்டு அப்படின்னு சொல்லி அதை ரெண்டையும் இங்கே கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. உடனே ஜட்ஜும் வந்து அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட சொல்லி, சரி மீன் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த சேரியட் வண்டியவும் அந்த குதிரையும் அந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜட்ஜு பார்க்குறாரு, குதிரையை பார்க்குறாரு, சேரியட்டை வண்டியை பார்க்குறாரு. ஓகே, பார்த்தாச்சு, இப்போ சொல்லுங்கள் கிருஷ்ணமூர்த்தி எதுக்காக இதை வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு ஜட்ஜு. அதுக்கு அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு, மைலார்டு சட்டத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, ஹார்ஸ் ட்ரிவன் வெஹிக்கல் அப்படின்னு எழுதியிருக்குது. எனிபடி அதர் தேன் எ பிரிட்டிஷர் ஹூ கோஸ் இன் எ ஹார்ஸ் ட்ரிவன் வெஹிக்கல் வில் பி பனிஷபிள் அப்படின்னு இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தது ஹார்ஸுங்கிறது ஆண் குதிரை, பட் சட்டத்தில் மேயர் பெண் குதிரைக்கு பேர் என்ன? மேர் தானே பெண் குதிரைக்கு பேர், எம்ஏஆர்இ. மேர் ட்ரைவன் வெஹிக்கல்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல குதிரை, அது பெண் குதிரை. அதனால் வந்து பெண் குதிரை ஓட்டதுனால வந்து ஜமீன்தார் குற்றம் செய்யலை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக அவரை விடுதலை செய்யணும் மயிலாடு அப்படின்னு சொல்கிறாரு. ஜட்ஜுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா சட்டத்தில் என்ன எழுதியிருக்குது, ஹார்ஸ் ட்ரைவன் வெஹிக்கல்னு தான் எழுதியிருக்குது, மேர் ட்ரைவன் எழுதலை. அதனால் ஆண் குதிரை, மேர்னா தான் பெண் குதிரை. அதனால் வேறு வழி இல்லாமல் ஜட்ஜு ஜமீன்தாரை விடுதலை செஞ்சிடுறாரு, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஜெயிச்சிடுறாரு. பட் இந்த வழக்குக்கு அப்புறம் தான்
அவங்க அந்த சட்டத்தையே மாத்துனாங்களாம். ஹார்ஸ் ட்ரிவன் வெஹிக்கிள்க்கு பதில போத் ஹார்ஸ் அண்ட் மேர் ட்ரிவன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை மாத்தி எழுதினாங்களாமா. இல்ல அதுக்கப்புறம் எழுதிருக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஹார்ஸ் அண்ட் மேர் ட்ரிவன் வெஹிக்கிள்னா என்ன, ஆண் அல்லது பெண் குதிரை எது ஓட்டிட்டு போ, எந்த குதிரை ஓட்டினாலும் அதில் பிரிட்டிஷ்காரங்க இல்லாதவங்க போனால் பனிஷபிள் ஆக்கணும் அப்படின்னு எழுதினாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு திறமையானவர் இந்த அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி. தமிழ்காரரு தஞ்சாவூர். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு. 1947 இந்தியா விடுதலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட குடியரசு தினம்னு சொல்லுவாங்கல்ல ரிப்பப்ளிக் டே, அது என்னைக்கு வரும், 26 ஜனவரி வரும். ஆக்சுவலாக இந்த இந்த ரிப்பப்ளிக் டே எதனால் வந்துச்சுன்னா, நம்ம சட்டத்திட்டங்களெல்லாம் எழுதினாங்க, 5 பேர் உட்காந்து நம்ம சட்டத்திட்டத்தெல்லாம் எழுதினாங்க. அந்த 5 பேரோட அது ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோட தலைவர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அம்பேத்கரோட இந்த கமிட்டியில் 5 பேர், கமிட்டினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அந்த கமிட்டியில் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மெம்பர். இன்ஃபேக்ட் அம்பேத்கரே சொன்னாராம், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு ஜீனியஸ்லாம் இருக்கும்போது என்னை எப்படி தலைவராக போட்டாங்கன்னு எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம்தான் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்தளவுக்கு பெரிய ஆள் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவோட சட்டத்தையே எழுதியிருக்கிறாங்க, அம்பேத்கர் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் சேர்ந்து தான். சரியா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தமிழ்காரங்களாம், நம்மளுக்கும் இது ஒரு பெருமை. நம்ம சட்டத்திட்டங்கள் ஏற்றவங்களில் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர், இந்திய நாட்டோட சட்டத்திட்டத்தை ஏற்றவங்களில் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு பெருமை.